வணக்கம், வாங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரசம் ரெசிபி தாங்க. மிளகு தூக்கலாக பருப்பு சேர்த்து ஒரு ரசம். மழைக்கு வந்து நல்லா சுட சுட சாதத்து கூட இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடும்போது தொண்டைக்கு எதமாக இருக்கும், நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. ரொம்ப ஹெவியாக சாப்பிடாமல் இந்த மாதிரி ரசம் வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. வாங்க, அந்த ரசத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 3 தக்காளி, பச்சை மிளகாய் வந்து 2 சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. பூண்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நான் ஊற வச்சுருந்தேன், அதை நல்லா கரைச்சி வடிகட்டிக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் சேர்த்தா தான் ரொம்ப கமகமன் வாசனையாக இருக்கும். பெருங்காயம் நிறையவே சேர்த்துக்கோங்க. மழையில் வந்து நிறைய ஜீரணமாகாது நமக்கு, அதனால் இந்த மாதிரி நம்ம பெருங்காயம் ரசம் நிறையவே வாரத்தில் ஒரு அடிக்கடி 2-3 நாள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பெருங்காயெலாம் நிறையவே உடம்புக்கு சேர்த்துக்கணும். கடுகு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு புளி தண்ணியை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த டைமில் மஞ்சள் பொடி சேர்த்து வச்சு நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கலந்த பிறகு நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த டைமில் அரிசி கழுவின தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்து ரசம் வைக்கும்போது நல்லாயிருக்கும், ரசமும் வாசனையாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் கலந்து விட்டு உப்பு நல்லா கரைஞ்சி வரட்டும். கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொத்தமல்லியை கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்க்கும்போது கொத்தமல்லியுடைய சாறுலாம் இறங்கும். இந்த டைமில் பருப்பு வந்து 1 50 கிராம் துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரசம் 5 பேர் சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கான ஒரு அளவு. இந்த மாதிரி கொதித்து வரக்கூடாது ரசம், இந்த மாதிரி பபுள்ஸ் வருது பார்த்திங்களா, இதுக்கு அப்புறமா கொஞ்சம் கேப் வரும் பாருங்கள், அந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரசம் வந்து கொதிச்சாவே வாசனை போயிடும். இதை பார்த்திங்களா, வருது பார்த்திங்களா, இந்த டைமில் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரசம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மழைக்கு எதமாக இருக்கும். எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டாலும் இந்த ரசத்துக்கு நம்ம யாராலுமே அடிச்சுக்க முடியாது. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ரசம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.